அடுத்த விடயத்தில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம், இல்லாட்டா இந்த தொழில நிக்க முடியாது. குறைக்கத்தான் முயற்சி செய்த முடியுதாப்பா, இதெல்லாம் சொல்ல முடியுமா? என்னுடைய தலைமை காரியாலயம் வீட்டில் இருக்கு, அங்கே இருந்து கால் வரலாம். அடுத்து என்ன நடக்கும் என்ற அந்த வாழ்க்கையின் சஸ்பென்ஸ் இதுக்குள்ள இருப்பது எனக்கு ரொம்ப பிடித்தது. ஆசை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. கிச்சன் பக்கம் வராதீங்க என்று சொல்ற அளவுக்கு நான் மிக நேர்த்தியாக இந்த காரியங்களை செய்திருக்கிறேன். இத்தனை ஆண்டுகால ஊடகத்துறை பயணம் உங்களுக்கு எப்படியான மனநிலையை தந்திருக்குது? இதையும் தாங்கக்கூடிய ஒரு பக்குவம். அடுத்து என்ன நடக்கும் என்ற அந்த வாழ்க்கையின் சஸ்பென்ஸ் இதுக்குள்ளே இருப்பது எனக்கு ரொம்ப பிடித்தது. இதுபோல் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஏனைய தொழில்களை விட இந்த தொழிலில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புது புது விஷயம் நடக்கும், நடக்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த தொழில் சப்பட்டு போய்விடும். எனவே இந்த அப்டேட் ஆகிக்கொள்வதற்கும் என்னை நானே தயார்படுத்திக் கொள்வதற்கும் புதிய புதிய சவால்களை சந்திப்பதற்கும் இத்தனை ஆண்டு முடிந்ததே என்று சொல்லி ஹப்பாடா என்ற ஒரு இந்த மைல்கல் போன்ற கர்வம் இல்லாமல் அடுத்த ஆண்டுக்கு எங்களை எவ்வாறு தயார்படுத்துவது என்ற ஒரு தயார்படுத்தல் நிலையை உருவாக்குவதற்கும் ஒரு வழி இந்த ஊடகத்துறையில் இருக்கிறது நான் நினைக்கிறேன். நீங்க ஊடகத்துறையில இருக்கிற நண்பர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்களா? நிறைய இருக்கு, ஆனா அதுக்காக நான் அதை மனம் நொந்து கொள்வதும் இல்லை, சலித்துக் கொள்வதும் இல்லை. காரணம், நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியால் நம்புவதை நான் நிறுத்திக்கொள்ள போவதும் இல்லை. அதுபோல எதுக்கும் தயார் என்று சொன்னதான் ஆரம்பத்தில், அதுபோல தான் ஒருவரை நம்பும் போது அடுத்த பிளான் பி ஒன்றையும் நான் வைத்துக் கொள்வது எப்போதும் வழக்கு. உங்களால இன்னும் மன்னிக்க முடியாதவங்க அப்படின்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? இருக்கிறார். நான் பொதுவாக நண்பர்களை நிறைய விரும்புறது வழக்கம். எதிரிகளை நானாக உருவாக்கிக் கொள்ள எனக்கு ஒரு நாளும் ஆசை இல்லை. துரோகிகள் என்று சொல்லி அவர்கள் சொல்ல முடியாது, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவர் உருவாக்கும். அவர்களுக்கும் சில விட அதுக்கான காரணங்கள் இருக்கலாம், ஆனா அந்த மன்னிப்பை நான் லேசில் கொடுக்க மனசு சில விட அனுமதிக்காது. ஓகே ஓகே ஓகே. நண்பர்களா இருந்து எதிரிகளானவர்களும், எதிரிகளா இருந்து நண்பர்களானவர்களும் இப்ப எப்படி உங்களால பாக்கப்படுறாங்க? எனக்கு இரண்டு பேர்லயும் எனக்கு கொஞ்சம் பிரியம் இருக்கு. நண்பர்களா இருந்து எதிரிகளானவர்கள் ரொம்ப ஆபத்தானவர்கள் நிறைய பேர் சொல்வார்கள். எனக்கு அந்த ஆபத்து கொஞ்சம் பிடிக்கும், அந்த ரிஸ்கான விளையாட்டு எனக்கு பிடிக்கும். நான் அதுக்காக நண்பர்களோடு ரொம்ப அந்த ஜாக்கிரதை உணர்வோடு பழகுவது கிடையாது. பழகினா மனம் திறந்து பழக வேண்டும். எதிரிகளாக இருந்து நண்பர்களாக மாறுவோரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம்னு சொன்னா, எதிரிகளாக மாறுவதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும், நண்பர்களாக திருப்பி வருவது எல்லோராலும் முடியாத ஒரு விஷயம். அப்ப என்னை ஏதோ விதத்தில் பிடித்திருக்கிறது, இல்லைன்னா என்னிடம் உள்ள ஏதோ ஒரு அவர்களுக்கு பிடிக்காம இருந்த விஷயம் பிடித்ததாக மாறி இருக்கிறது தகுந்த காரணத்தோடு. அந்த காரணத்தால் அவர்களை ரொம்ப நேசித்து வர வைத்துக் கொள்வேன். இது ரொம்ப முக்கியமான கொஞ்சம் ரகசியமான கேள்வி, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க எப்பயாவது திருடி எங்கேயாவது மாட்டுப்படுறீங்களா? நிறைய தரம். காரணம், வானொலி ஒலிபரப்பு என்று சொன்னது இருக்கிற விஷயங்களை தான் நாங்க திருப்பி திருப்பி எடுத்து போட்டுக்கொண்டிருக்கோம். அப்ப கண்டென்ட்ஸ், கருப்பொருட்களை எடுத்துக்கொள்வது, அதுக்கு உரியவர்களிடம் பெயர் சொல்லாமல் சில நேரங்களில் அகப்பட்டுக் கொள்வது, அதுக்கப்புறம் நாங்கள் அது மனப்பூர்வமாக பெரிய மனசு என்று சொல்லாமல் மனப்பூர்வமாக ஓகே இது இங்கே தான் பெறப்பட்டது என்று சொல்வது, அப்படியான விஷயங்கள் பொதுவாக நடக்கும். மற்றபடி பொருட்கள் திருட்டுக்கான ஆசை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. நீங்க வீட்டில் பாத்திரம் கழுவுறது உங்க மனைவி மேல இருக்கிற பயத்தாலையா இல்ல அன்பாலையா? இதற்கும் என்னுடைய துரோணாச்சாரியரை நான் துணைக்களிப்பது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதை நீங்களெல்லாம் பயம் என்று கருதுவதால் இருந்தால் கூட, நான் அதை மரியாதை என்று மரியாதையாக சொல்வது எனக்கு ஒரு விதமான மரியாதையை கொடுக்கும் என்ற காரணத்தால் இரண்டுக்கும் பொதுவாக அதை நாங்கள் அன்பு என்று சொல்லுவோமா? அப்படிப்பட்ட அவமானங்களை அடிக்கடி சந்தித்திருப்பதன் காரணமாக மனைவி சில நேரங்களில் பெரிய மனசு பண்ணி, நீங்களும் இந்த வேலை செய்யாதீங்கப்பா, ஆபீஸ்லயே ஒரு நாளும் கஷ்டப்படுறது, நீங்க இந்த வேலை செய்யாதீங்க, கிச்சன் பக்கம் வராதீங்க என்று சொல்ற அளவுக்கு நான் மிக நேர்த்தியாக இந்த காரியங்களை செய்திருக்கிறேன். உங்க மனைவியோட பேர் ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கே, எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. இருக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு பெண் பார்க்கும் படலம் நடைபெற்று கொண்டிருந்த போது சுயமரம் வரை எக்கச்சக்க போட்டோஸ் வரும், அம்மா கொண்டு தருவா, நான் இல்லை 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 என்று நிறைய தட்டி கழிச்சு கொண்டிருந்தேன்.
இந்த பெயரோடு இந்த போட்டோ வந்த நேரம் இவரை மட்டும்தான் போய் பெண் என்று சொல்லி பார்த்தது, பெண் பார்க்கும் படலத்துக்கு போய் பார்த்தது, பார்த்தோன்னா தெரியும் செஞ்சுட்டேன் இருக்கலாம் சில அந்த பெயரும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். வாய்ப்புகள் வரும்போது நான் குத்த ஆசைப்பட்டேன், அவர் சொன்னா தானும் குத்துறேன் சொல்லி அப்ப ரெண்டு பேரும் வலிகளை தாங்கி படைய கொள்வதற்காக இரண்டு பேருமே குத்தி கொண்டது. இன்னொரு கை ஒன்று இருக்குதானே, அந்த கையில பிள்ளைகளின் பேரை பச்சை குத்த வேண்டி வரும், காரணம் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, அது என்ன அவங்களோட பேர் மட்டும் என்று சொல்லி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். உங்கள் மகன் ஹர்ஷு, மகள் ரோஷவி, இந்த ரெண்டு பேர்ல யாரு அறிவிப்பாளர்? ரெண்டு பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லி மனைவி விரும்புகிறார். ரெண்டு பேரும் வந்தா நல்லா இருக்குமேனு சொல்லி நான் விரும்புறது கிடையாது. காரணம் நான் பட்ட கஷ்டங்கள் சிலது, இல்லைன்னா நான் இப்போது இந்த நேரம் ஒதுக்கும் விடயங்களில் குடும்பத்தரின் மன கஷ்டங்களை அவர்களுக்கு கொடுப்பது இப்படியான விஷயங்கள் காரணமா வராமல் இருந்தா நல்லவன்னு நான் யோசிக்கிறேன். நான் வரத்தான் ஆசைப்படுகிறார்னு சொன்னா நான் தடுக்க மாட்டேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், இப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்காரு. ஆனா அது ரெண்டோடையும் சேர்த்து நீங்க வயிறையும் வளர்க்கிறீங்க போல இருக்கு. வயிறு வளர்ப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லோராலும் முடியாது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு தடவை சொன்ன, நான் கூட இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், இந்த வஞ்சகம் இல்லாமல் வயிறுகிற வளரு, வஞ்சம் இல்லாமல் பாத்தீங்கன்னா வஞ்சகம் இல்லாமல் வளர்கின்ற வயிறு என்று சொல்வது மனதிலே எந்த விதத்திலும் கள்ளம் இல்லாதவர்களுக்கு தானாக கிடைக்கிற இயற்கையின் வரம் என்று சொல்லி அவர் சொன்னார். அது போல பாருங்க, இதுல நிறைய அனுகூலங்கள் இருக்கு. சாதாரணமா மெலிந்தவர்கள் டை கட்டினா அழகா இருக்காது, எங்களை மாதிரியே டை கட்டினா இல்ல ஸ்டாண்ட் உண்டு தானா இருக்கு அந்த இடங்களில். இப்போ குழந்தைகள் துள்ளி விளையாடக்கூடிய ஒரு மைதானம் அது பயன்படுத்தப்படுகிறது. குப்புற விழும்போது கூட நாங்க லேசில் மூக்கு அடிபடாது, எங்களுக்கு எப்பவும் பாதுகாவல்னா எங்களுடைய தொந்தி இருக்கிறது என்ற காரணத்தால் அதை பெருமை அணிவித்துக் கொள்ள வேண்டும். குறைக்கத்தான் முயற்சி செய்யணும், முடியுதாப்பா இதெல்லாம் சொல்ல முடியுமா? அறிவிப்பு துறையில நுழைஞ்சி ஒரு கலைக்கு கலக்கிட்டீங்க, நிர்வாக துறையிலேயே நுழைஞ்சி ஒரு மிரட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க. அறிவிப்பு துறையில உங்களோட குரு யார் அப்படின்றத விட நிர்வாக துறையில உங்களுடைய குரு யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. உண்மை நான் இது ஒரு தடவை மாணவர்கள் மத்தியில் பேசும்போது நான் சொன்னபோது நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாரு. என்னை பொறுத்தவரை நான் இந்த நிர்வாகத்துறைக்குள் வந்ததும் நிர்வாகத்துறையில் செம்மைப்படுத்த சீர்படுத்தப்பட்டதும் சூரியனுக்கு வந்த பிறகு. இப்ப பணிபுரிகிறதுக்காக மட்டுமில்லை, நான் இடநடுவே இந்த காலத்தில் சூரியன் பணிபுரியாத நேரத்தில் கூட நான் அந்த இடத்துல சொன்ன ஒரு விஷயம், யாரும் நினைத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. என்னுடைய இப்போதைய நிறுவன தலைவர் திரு ரீனா சொல்வா, அவரிடமிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர் தான் அதை நேர்த்திப்படுத்தி செம்மைப்படுத்தியது, அந்த மோட்டிவேட்டர் என்று சொல்வார்கள் அந்த விஷயங்கள்ல செம்மைப்படுத்தியது அவர் தான். நான் கேட்கிற கேள்விகள்லாம் மூச்சு பிடிச்சு நீங்க பதில் சொல்றீங்களே, பேட்டி முடிஞ்சு போச்சு, மூச்சு விடலாம். ரொம்ப நன்றி.